Hey guys, this is MKDR. This is Vijay. And we are the Time Team. நாங்கள் இப்போ நிற்கிறது ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்ட் கேரளா. அண்டு இங்கே வந்து ஓணம் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓணங்கிறது வந்து மதபேதம் இல்லாமல் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவல். அண்டு இப்போ ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து மியூசியம் சொல்லி ஒரு இடம் இருக்குது. அண்ட் மியூசியத்துக்கிட்டே ஒரு ஜூ இருக்குது. அண்டு ஒரு கனகக்குந்த பேலஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து ரொம்ப கிராண்டாக கேரளாவில் ஓணம் செலிப்ரேஷன் நடக்கும். அண்ட் இங்கே வந்து நிறைய கூட்டம் இருக்கும். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஜஸ்ட்டு சன்லைட் மட்டும்தானே இருக்குங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழிஞ்சு, அதாவது ஒரு 6:30 ஆகும்போது ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. ஸோ ஃபுல் லைட்டு செலிப்ரேஷன் எவ்ரிவேர். அவங்க வந்து அந்த ஸ்ட்ரீட்டுக்கு இல்லை ஏரியாவை ரெப்ரசன்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃப்ளவர் கோலம்ஸ் போடுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல்னால் நம்ம எதுவுமே ஒரு டிஷ்ஷஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்கும். நார்மலி ஒரு பொங்கல் வருது அப்படின்னா பொங்கல் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓணத்துக்கு வந்து எல்லோரும் வீட்லேயுமே சத்தியம் பண்ணுவாங்க. ஸோ சத்தியம் வச்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க. ஸோ வந்து எங்கள் வீட்லேயும் இருந்தது, வருஷத்தில் வருது அவர் சத்தியம் சாப்பிட்றது. நார்மலி இங்கே வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போனால் தான் இந்த மாதிரி படையல் இருக்கும். பட் ஓணம் செலிப்ரேஷன் வரும்போது எல்லார் வீட்டிலையுமே இந்த படையல் வச்சுருப்பாங்க. ஸோ வந்து அது சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து தமிழ்நாட்டில் தீபாவளி இருக்குல்ல, ஈவன் எனக்கு தோணும் ஈவன் அதை விட கிராண்டாக இருக்கும் இந்த ஒரு ஓணம் செலிப்ரேஷன். இங்கே வந்து ட்ரிவாண்ட்ரத்தில் வந்து ஓணம் நிறைய இடத்துல வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆர்ட் மியூசியம் ஒன்று இருக்குது, இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம். அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கிட்டேயே கனகக்குந்த பேலஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரெண்டு ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அங்கே வந்து ரெண்டு ஸ்டேஜஸ்லையுமே ப்ரோக்ராம்ஸ் நடக்கும். ஈவன் மியூசியத்தில் கூட ஒரு ஸ்டேஜ் போட்டு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்ட அங்கங்கே இங்கே ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஓணம். செடா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பல சினிமைக்கு பற்ற போயிருக்கும் இன்னும் வருஷம்.
கரெக்டாக வரா. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எல்லாரும் கடல்ல
ஸோ கேரளா வாட்டர் அதாரிட்டியோட கேப்டன் லக்ஷ்மி பார்க் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரளா வாட்டர் அதாரிட்டியோட மெயின் ஆஃபீஸ் இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேயும் நிறைய லைட்டிங் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம். அண்ட் ஆல்சோ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு பிளெயினோட ஸ்டாச்சு இருக்குது. அண்ட் ஆல்சோ அதுக்கிட்டே வந்து ஒரு புக் ஸ்டால் இருக்குது. ஸோ அங்கேயும் நம்ம விசிட் பண்ணிட்டு கேரளா வாட்டர் அதாரிட்டியோட ஆஃபீஸில் வந்து லைட்டெல்லாம் பார்த்தாச்சு அண்ட் ஃபவுண்டெயின்லாம் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து நேராக சங்குமுகம் போக போகிறோம். சங்குமுகம் வந்து ட்ரிவாண்டத்தில் ஒரு ஃபேமஸான பீச். அங்கே வந்து நிறையா பிராண்டாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் நிறையா வந்து ரைட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஓகே கைஸ், லெட்ஸ் மூவ். நம்ம தெரிய மாட்டேங்க என்ன போன தட்டி தெரிச்சு தளபதி இங்கோட்டு கைஞ்சி கைஞ்சி அப்படியாச
இதா 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 டிக்கெட் இப்படியா இது இப்ப தொடங்காம போகுது அபியாசம் செய்து கண்ணு அபியாசம் ஒன்னல்ல ரெண்டல்ல ஆறு வாகனமான டிக்கெட் இப்படியா இப்படியா டிக்கெட் கொடுத்து ஓடிக்கணும் ரொம்ப கிராண்டாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ஸு ரொம்ப கிராண்டாக வந்து ஒரு 3 to 4 days வந்து பயங்கர கிராண்டாக எல்லா வீட்லேயும் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ அண்ட் ஆல்சோ வந்து வீட்லேயும் இந்த மாதிரி மெயின் ஏரியாவிலும் மட்டும் இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் இந்த மாதிரி எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயுமே ஓணம் செலிப்ரேஷன் நடக்கும் அண்ட் ஈவன் நிறைய கேம்ஸ் வைப்பாங்க லைக் டக்ஸ் ஓப்பா நார்மலி காலேஜ் ஸ்கூல்ஸு ஈவன் ஆஃபீஸஸ் கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க அண்ட் ஆல்சோ வந்து நீங்கள் கேரளாவுக்கு நார்த்தில் போனீங்கன்னா வள்ளங்களி வள்ளங்களி எல்லாம் வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வைப்பாங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபெஸ்டிவல் தான் ஓணம் அண்ட் ஓணம் செலிப்ரேஷன் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு கிராண்டான ஓணம் செலிப்ரேஷன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா 2 இயர்ஸாக கொரோனா அந்த மாதிரி இருந்தது ஸோ வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்களும் கிராண்டாகவே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்ம இப்போ வந்து ஃபைனல் டே ஆஃப் ஓணம் செலிப்ரேஷன் நிற்கும் ஸோ நம்ம அப்போ நிற்கிறது வந்து நம்ம நேரமே சொன்ன மாதிரி கனல் குண்டுக்கு கொஞ்சம் கிட்ட தான் நிற்கும் நான் இங்கே பார்க்குங்க இந்த மாதிரி நிறைய பைக்ஸு இதெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் நிறைய கூட்டமாக இருக்குது ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து ஓணம் ஃபைனல் டே செலிப்ரேஷன் வித் கோஷயாத்திரா இந்த கோஷயாத்திரால என்னெல்லாம் வரும்னு நீங்கள் இப்போ வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நாங்களாம் கொஞ்சம் பசங்களும் கூட அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய்கிட்டு இருக்கோம் இனிமேல் தான் அங்கே ரீச் ஆகும் ஏன்னா பார்க்கிங் கிடையாது ரோட் சைடில் தான் எல்லோரும் பார்க் பண்ணியிருக்காங்க Thank you.
மாதா யா பாக்கசேட்டு ஒரு கிலோ எடுக்கலாம்